ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். நாம் இன்றைக்கி கேன்வாஸ் இல்லாத நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நெக்கோட அளவு 2.5 இன்ச், அதாவது அகலம். நெக்கோட லென்த்து 6.5 இன்ச். இந்த அளவை ரவுண்ட் நெக்காக மார்க் பண்ணிக்கலாம். இதை சுற்றிலையும் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ரவுண்ட் நெக் மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கீழே வரைக்குமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்கோட அளவுலேருந்து ஒரு 5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணுறேன். இது வந்து ஒரு 5 இன்ச், அதாவது நெக்கோட அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சில் இருந்து இல்லை. இப்போ இந்த அளவை ரெண்டையும் ஜாயின் பண்ண இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டாவதாக நம்ம ஒரு 1.5 இன்ச் கேப்பில் வரைஞ்சதை லைட்டாக வளைச்சி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி சேர்த்திக்கலாம். இந்த ரெண்டு அளவையும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேண்ட்டோட கிளாத்து. இந்த நெக்குக்கு எந்த அளவுக்கு நாம் செப்பரேட் பேண்ட் கிளாத்தில் பேட்ச் பண்ண போகிறோமோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவு விட நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். அந்த கிளாத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண ரவுண்ட் நெக் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டாக மடக்கி இருக்கிறதுல இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அதாவது இந்த மடக்கு அப்படியே ரெண்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம இதை மடக்கி தைச்சா நம்மளுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அந்த அளவுக்கு நான் இது வந்து ஒரு 1.5 இன்ச்சாக மடக்கி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இப்படி தான் தைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு ஒரு 1.5 இன்ச்சை இந்த மாதிரி மடக்கி விட்டுறேன். இப்போ மடக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும். அதனால் திரும்பியும் மடக்கி விட்ட அளவுலேருந்து இந்த ரவுண்ட் நெக் நம்ம அதில் வெட்டி எடுத்த அந்த பீஸை வச்சு இந்த ரவுண்ட் நெக்கை திரும்பியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு நம்மளுக்கு அதில் மடங்கினதுனால இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டான ரவுண்ட் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தெர்மாகோல் பாலை நம்ம டாப்போட கிளாத்தில் இந்த மாதிரி வச்சு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்லியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேண்ட்டோட கிளாத் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு ஒரு மாதிரி மார்க் பண்ணி விட்டுருக்கேன். அந்த அளவு கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி ஏதாவது ஒரு பக்கத்தை மேலே, இது 1 சைடில் தான் வரணும், அது நம்மளுக்கு எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். இதை வந்து கரெக்டாக தைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே அந்த நெக்கோட அளவுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே தான் வைக்கணும். ஏன்னா நம்ம மறுபடியும் அந்த நெக்கை வந்து ஸ்டிச் பண்ண வேண்டி இருக்கும். அதனால் அது மேலே வச்சுட்டு அந்த பாலும் சேர்ந்து உள்ளே போயிடும். அதுக்காக அந்த பாலை கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம். இதை வந்து ஒன்று ஒன்றாவோ இல்லை ரெண்டு ரெண்டாவோ நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒரே ஈவனாக வச்சு விட்றேன். கரெக்டாக நம்ம ஏற்கனவே அந்த நெக்கோட அளவு நம்ம டாப்பில் என்ன அளவு வெட்டி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி தான் இந்த பாலை வச்சு நம்ம தைச்சிட்ருக்கோம். ஸோ அந்த அளவு வந்த உடனே நம்ம நிறுத்திக்கலாம். பாலை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத் கொடுத்து இந்த நெக்கை வந்து தையல் போட்டு திருப்பிக்கலாம். Thank you.
இந்த நெக் மேலேயும் ஒரு தையல் போட்டு நம்மளுக்கு இந்த வந்து நெக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து டாப்போட கிளாத்து. டாப்போட கிளாத்தில் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற அந்த நெக்குக்கு லைனிங் கொடுத்து தையல் போட்டு திருப்பிக்கலாம். டாப்போட நெக்கும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. டாப்போட நெக்கில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல்லாம் போட வேண்டாம், ஏன்னா இப்போ இதை வச்சு நம்ம தைக்க போகிறதுனால ரெண்டு தையல் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை திருப்பி மட்டும் விட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா இதை எடுத்து வச்சாவே நம்மளுக்கு அது கரெக்டாக வந்துடும். ரெண்டு சைடும் ஒரே அளவான்னு பார்த்து அதிலே வச்சு நம்ம தையல் போட்டு விட்டுடலாம். இதில் தையல் போடும்போது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் அது கரெக்டான அளவில் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு தைக்கிறேன். சென்டர்லேருந்து ஏதாவது ஒரு சைடு தைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் நம்ம தைச்சிக்கலாம். அடுத்த லைனையும் இன்னொரு சென்டர் பாயிண்ட்லேருந்தே ஆரம்பித்து முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக நெக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த உள்ளே எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ விட்டுட்டு அந்தளவுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். இதை மடிச்சடிக்கவோ ஓவர்லாக் கடிக்கவோ நம்மளுக்கு தேவைப்படும், அந்தளவுக்கு மட்டும் இருந்தாலே போதும், மற்றது எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது நெக் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷாக இங்கே ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த நெக்கு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you. Thanks for watching.